டே சின்சனு, சத்தம் போடாமவா, இங்கே தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சின்ன கொகைக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. யார் அது, யார் அதுன்னு கேட்குறேன்ல. டே யார் அடி கோமலி சாவுடா. ஒரு செகண்ட்ல பயன்படுத்திட்டான் சின்சன். சின்சனு எங்கே, சின்சனை காணா, இன்னும் இவனையும் காணா. சின்சன் எங்கே போயிருப்பான் தெரியல. இது என்ன இடம், இங்கே ஏதோ கீழே கிடக்குது. கை காலு எல்லாமே துண்டு துண்டாக கிடக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும், என்ன லைட்டு. Hey guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம GTA 5 ஒரு ஹாரர் வீடியோ தான் பார்க்க போறோம். GTA 5 லாஸ் அண்டாஸ் ஊருக்குள்ள ஒரு மோசமான கிளவுன் பூந்திருக்கான். கிளவுனுனா மிச்சவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஜோக்கர் கிடையாது. இந்த ஜோக்கர் மிச்சவங்க உயிரை எடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்கக்கூடிய பெனிவைஸ். இவன் எப்படி நம்ம லேசண்டாஸ் ஊருக்குள்ளே வந்தான், இவன் எப்படி ஒரு அரக்கனாக மாறினான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோடு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக. ஒன் செகண்ட். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க. இது ரெண்டும் பண்ணலைன்னா இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சர்க்கேஸ் ஆரம்பிக்க வேண்டிதான். மக்களே வருக வருக, வெல்கம் டு பெனிவைஸ் சர்க்கா. இந்த கயிறு மேல ஒரு வீல் சைக்கிளை வச்சு ஓட்டி காட்ட போறேன். மக்களால செய்ய முடியாததெல்லாம் இந்த சர்க்கேஸ் ஷோல நீங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம சர்க்கேஸ் ஷோக்கு கூட்டம் அழுதே, கூட்டத்துல எல்லாம் உசாரா இருங்க. உசாரா யா உசாரு, ஓரஞ்சாரம் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டாது எனக்கு, ஏன்னா எனக்கு மீசையே இல்லை. இன்னைக்கு நமக்கு கல்லாப்பட்டி நிரம்பி இருக்கும். இன்னும் ஒருவா கூட காணா. அட பாவீங்களா, சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? லைக் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி மேஜிக் ஷோ பார்க்குறீங்க, ஒருவா ரெண்டு ரூபா சில்லறையாவது போடுங்கன்னா அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. ஆட போங்கடா, வா போட்டுட்டாங்க, அதுவும் கட்டு கட்டாக போட்டிருக்காங்க. நமக்கு தானா இதெல்லாம்? மக்களே ரொம்ப நன்றி, என் மேஜிக் ஷோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான், அங்கே போடுற அந்த காமாலிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு அவனை அடிச்சு அந்த காசை நம்ம எடுத்துடலாமா? நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது உண்மைதான், இந்த காமாலிக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது. இவன் சர்க்கேஸ் பண்ணியே இவ்வளோ காசு வச்சுருக்கான். இந்த காசு நம்பிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ஆனால் இப்போ போய் அந்த காசை எடுத்தோம்னா சுற்றி எத்தனை பேருன்னு பார்த்துக்கல, நம்மளை பொழந்து கட்டிடுவாங்க. என் பின்னாடி வாங்க, எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். அவன் இங்கேருந்து கிளம்பும் போது அவன் பின்னாடி போய் ஆட்டை போட்டுருவான். A few moments later. அடே இங்க பாருங்கடா, இதுதான் சரியான நேரம். இந்த இருட்டுக்குள்ள யாரும் இந்த காட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அந்த கோமாளி இங்க தான் வந்தான். அந்த கோமாளியை அடிச்சு அவங்கிட்ட இருக்க காசை நம்ம எடுத்துட்டு போறோம், சரியா? அவன் எங்க இருக்கிறான், இந்த கல்லு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்ப்போம். ஆ, அங்க தூரத்துல டான்ஸ் ஆடுறது அவன் தானே, அவனே தான் நினைக்கிறேன். ஜோக்கர் இப்ப ஹீரோ ஆனே, சர்க்கேஸ் பண்ணி பெட்டி வழியா காசு வச்சு இருக்கேன். ஆ, இந்த ஆட்டம் போதுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? டேய், அந்த கோமாளி சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காண்டா, விடக்கூடாது. வாங்கடா, அவங்ககிட்ட இருக்க பெட்டியை அடிச்சு பிடுங்கிட்டு போகலாம். டேய் கோமாளி, இந்த வாங்க குடுறேன் அந்த பெட்டியை. அந்த காசு இருக்க பெட்டியை ஒழுங்காக எங்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அடி வாங்கியே செத்துருவேன். டேய், இந்த ஜோக்கர் ஆள் தாண்டா பார்க்க பெருசாக இருக்கான். நம்ம சின்ன பசங்க நம்ம அடியே தாங்காமல் கீழே மயங்கி விழுந்துட்டான். இவன் பெட்டிங்க தான் இருக்குது, இந்த பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வந்த வேலை முடிஞ்சிச்சு, இந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாம். வாங்கடா. டேய் சின்ன பசங்களா, என்னை வேடிச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எடுத்துட்டு போறீங்களாடா? வேணாடா, அந்த காசை கொடுங்கடா, அது இருந்தா தானடா சாப்பாடு சாப்பிட முடியும். கொடுத்துட்டு போங்கடா. அவன் கிடக்குறான் கோமாளி, வாங்கடா நம்ம கிளம்பலாம். நல்லவனா இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு, இனிமே என்னோட இன்னொரு முகத்தை இந்த உலகம் பார்க்க போகுது. வரேன் திரும்பி வரண்டா, அவங்க எல்லாரும் உயிரி எடுக்கிறேன். The next day. டேய், நேத்து அந்த கோமாளி கிட்ட அடிச்சுட்டு போன காசு எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, வாங்கடா. அவன் இங்கே தான் இருப்பான், இன்னைக்கும் சம்பாரிச்சு வச்சிருப்பான். அந்த காசு ஆட்டையை போட்டு போகலாம். நமக்குனே தினைக்கும் ஒரு அடிவம் மாட்டிருக்கண்டா, தினைக்கு இவனை அடிச்சு இவங்கிட்ட இருக்க காசை நம்ம எடுத்துட்டு போயிட வேண்டிதான். இங்கே தானே இருந்தான், எங்கே ஆளை காணா? நேற்று இங்கே தானே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நேற்று இந்த இடத்துல தான் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானோ? எங்கே போயிருப்பான்? எப்படியும் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் எங்கேயாவது படுத்திருப்பான். வாங்க அவனை பிடிப்போம். டேய் கோமாளி, எங்கடா மறைஞ்சிருக்க? நேற்று அடி வாங்கினது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீயா என்கிட்ட வந்துட்ட? உன்னை நான் சும்மா விட்டுருவேன், நான் உன்னை பிடிச்சேன், அடி அடின்னு அடிப்பேன், நேத்தோட மோசமாக அடிப்பேன். ஒருவேளை நம்ம அடித்து அடியை தாங்காமல் ஊரை விட்டே ஓடிட்டானோ? அங்கே இவரை படுத்திருக்க மாதிரி இருக்கு, இந்த கொகைக்குள்ள தான் படுத்திருக்கான் நாட்டுக்கு. டேய் பசங்களா சீக்கிரம் வாங்கடா, அவனை பார்த்துட்டேன். பசங்களா இங்கே தாண்டாமல் இருக்கான், அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அவன்கிட்ட கண்டிப்பாக காசு இருக்கும், அந்த காசு ஆட்டையை போட்டு போகிறோம் நம்ம.
டே கோமாளி வேந்துடுறா வேந்துடுறாங்கறல்ல ஒருத்த மோசமா இருக்கான்டா ஓடுங்க மாட்டிக்கிட்டாடுங்க பொடி பசங்க என்னோட பசிய தீக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களாடா பொடி புயல்களா என்ன நீங்க தானே அடிச்சீங்க இன்னைக்கு நான் உங்க கை காலுன்னு சொல்லி தனித்தனியா வெட்டி குழம்பு வச்சு குடிக்க போறேன்டா இதுக்கப்புறம் என்னோட சாப்பாடு இந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்க தான் உங்களும் ஃபர்ஸ்ட் வெட்டி இன்னைக்கு சாப்பிட்றேன்டா சோவுங்கடா சோவுங்கடா இனிமே ஒரு ஒரு சின்ன பசங்களையா பிடிச்சி அவனுங்களையும் வெட்டி தனக்கும் சாப்பிட போறேன் இந்த மாட்டேன் One week later. அள்ளிக்குங்க கொஞ்சம் கிள்ளிக்குங்க என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்க அல்டிமேட் கோளாறு இதோ வந்துட்டானுங்களே கோளாறு எதுக்குடா அப்படி ஓடி வரீங்க பூ சின்சான் நாங்க வெளியே போலான்னு இருக்கோம் சின்சான் நீயும் எங்க கூட வரையா ஊலமுக்கா என்னை விட்டுட்டு நீங்க ட்ரிப் போலான்னு பாக்குறீங்களா என்னை விட்டுட்டு போனீங்க உங்க ட்ரிப் உருப்பிடாதுரே நானும் வருவேன் நான் போயிட்டு பாஸ் கிட்ட கேட்டு வரேன் பூ சின்சானு உனக்கு யாரு பாஸ் எனக்கு தினக்கு சோறு போட்டு வளர்த்துறான் லவ்லி பஸ் அவன்தான் எங்க போயிருப்பான் இந்த மண்ட பையன் ஆலையக்கான் இவங்கிட்ட சொல்லிட்டு போலினா வேற மண்டையிலே கொட்டி என் மண்டையை வீங்க வச்சிருவானே திரும்பி வந்தா எங்க போயிருப்பான் இந்த மண்ட பையன் ஆலையக்கான் ஒருவேளை மேல எதுவும் இருப்பானா டே லவ்லி பஸ் பொறுக்கி போயலே டே மாம எங்கயா இருக்க தூரம் இருக்கா போருங்க நல்ல வேலை நான் பேசுனது கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் டிவி பாத்துக்கிட்டு இருக்கானா என்ன ஓடாத டிவியை பாத்துக்கிட்டு இருக்க அடப்பாவி என்ன பார்த்தா டிவி பாக்குற மாதிரியா இருக்குது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா நான் ஒண்ணு ஓ நீ யோசிக்கிறது என்ன நான் சொல்லிட்டா என்னடா அது வீடியோ போட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னமும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க அப்படி தானே யோசிக்கிறேன் நான் சொன்னா எல்லாரும் பண்ணுவாங்க மக்களே எல்லாரும் இந்த வீடியோக்கு சீக்கிரம் லைக் கொடுத்துக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னடா சின்சன ஐஸ் எல்லாம் பயங்கரமா வைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டியா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலான்னு இருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்டா மண்டையா இதுக்கு மேல இங்க இருந்தா என்ன மண்டையிலே கூட்டுவேன் நான் ஓடி போயிடறேன் பாய் என்ன அமைதியா இருக்கு இந்நேரத்துக்கு அவனுக்கு வந்துருப்பானுங்களே அமைதி அமைதி அமைதியோ அமைதி டே இங்க என்னடா பண்றீங்க போ நம்ம இதெல்லாம் போ சின்சன் போ போறோம் என்னது அது என்ன முன்னாடி மாடலாம் ஓடுது ஓ மாட்டு வண்டியா அது என்னடா மேல குடையெல்லாம் வச்சிருக்கீங்க வெயில் அடிக்க கூடாதுன்னா ஓ இந்த காலத்துக்கு மாட்டு வண்டி இந்த மாட்டு வண்டியை நான் தான் ஓட்ட போறேன் எல்லாரும் சீக்கிரம் வந்து மாட்டு வண்டியில உட்காருங்களா மாட்டு வண்டியில போக போறோம் மாட்டு சவாரி இப்ப பாரு மாட்டு வண்டி நான் எப்படி ஓட்ட போறேன்னு மாட்டு வண்டி இப்பலாம் போ சின்சானு மாடு சாணி போட்டுருச்சாட்டுக்கு போ சவுண்டு கேக்குது அது மாடு போட்ட சாணி இல்லடா மாட்டு வண்டி ஓட்டுறேன்ல அதனால நான் விட்ட சவுண்டு பூச்சானே நீ வாய மூடிட்டு வரல மாடு உண்மையாலுமே சாணி போடும் அதை எடுத்து உன் வாயில வச்சு விட்டுருவேன் ஓ சின்சானு நான் பின்னாடி உட்காந்து இருக்கேன் மாட்டு வண்டியா பொறுமையா ஓட்டு அவ்வளவுதானே ஓட்டிட்டா போச்சு இப்ப பாடுற மாட்டு வண்டியோட ஸ்பீட மாட்டுங்களா வேங்க போங்க தெரிஞ்சாங்களா சொல்லுங்க சரி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு டேய் என் பின்னாடியே வாங்கடா போய் விளையாடலாம் நம்ம இந்த இடத்த பார்த்தாவே பயமா இருக்கு இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்குமோ டேய் மசாவு இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி மட்டும் இல்லடா ஒரு பெரிய கரடி இருக்குது அதுவும் உன்ன மாதிரி அழகான ஒருத்தனை பார்த்துச்சுன்னா வச்சுக்கே அப்படியே கையோட தூக்கிட்டு போய் எடுத்து அது வாய்க்குள்ள போட்டுக்கோ போ சின்சான் நீ அவனை பயம்படுத்துற அவன் ரொம்ப பயப்படுறான்ல பாவம் விடுப்பா இவனுக்கு கூட காட்டுக்கு வந்துட்டு இப்படி கோத்துட்டானுங்களே திரும்பி கூட்டு போய் விடுங்கடா வீட்டுல டே அழுவ மூஞ்சி மசாவ் அழுகாதரா சும்மா சொன்னண்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இடத்துக்குள்ள யாரோ வந்திருக்க மாதிரி சவுண்டு கேக்குது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன பசங்க வந்திருக்காங்க அவங்கள இன்னைக்கு விட மாட்டேன் டே ஆடுனது போதுண்டா எனக்கு சுச்சா வருதுடா என் கூட யாராவது வாங்கடா இந்த காடே ரொம்ப இருட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யாராவது கூட வாங்கடா ஏண்டா மசாவே சுச்சா போறது கூடடா கூட ஆளு கூப்பிடுவேன் போறேன் அப்ப நான் தனியா தான் போடுமா இந்த காட்டுக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்குது சீக்கிரம் போய் நம்ம சுச்சா விட்டுட்டு வந்துடலாம் இங்க இந்த கொகைக்குள்ள போய் விட்டுட்டு வரலாம் உள்ள ஏதோ சவுண்டு கேக்குது உள்ள யாராவது இருக்கீங்களா இருந்துகிட்ட சொல்லிருங்க நான் அப்படியே பஸ் பிடிச்சி எங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறேன் சவுண்டு மட்டும் கேக்குது யாருமே இருக்க மாதிரி தெரியலையே யாருமே இல்லை நம்ம பிரம்மையாட்டுக்காது நம்ம திரும்பி சின்சான்கிட்டே போயலாம் இல்லை அங்கே யாரும் நிற்கிறாங்க நிற்கிறாங்களா இல்லை ஏதோ இருக்கா லைட் எரியுது
என்னவா இருக்கும்? யார் அது? யாருங்க அது? யாரும் பயமா இருக்கு. நம்ம ரிபேஸ் எடுத்து ஓடிட வேண்டியதா? ஓடே சின்சான், காப்பாத்து. இவன் எப்படி முன்னாடி வந்தா போச்சுரா? பொடி போய தானா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சாப்பாடே நீதான்டா. என்னது, என்ன சாப்பிட போறியா? வேணாம், என்ன சாப்பிட்டுனா நான் கசப்பா இருப்பேன். சின்சான் எங்களை பிடிக்கிற காப்பாத்துக்கிறே வாங்கடா. டே மொட்டை மாண்ட பொடி போயல, என்கிட்ட இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுடா. வாடா, உன்னை என் இடத்துக்கு எடுத்துட்டு போய் மேல மசாலாவை தொடங்கி சாப்பிடுறேன். இந்த மசாலாவை சுச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணாம சின்சானே. டேய் பூச்சானே, ரொம்பதான் அக்கறை மசாவு மேல. மசாவு என்ன சின்ன குழந்தையா? வந்துருவான்டா சின்சான். என்னதான் சொன்னாலும் சொல்லினாலும் நம்மளாம் சின்ன குழந்தைங்க தான். அந்த மசாவு பையன் சுச்சா போயிட்டு சாண்ட் சிப்பு போட தெரியாம நின்றுட்டு இருப்பான். பூ, மசாவு போய் ரொம்ப நேரம் ஆச்சு சின்சானு. நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போயிருப்பான் இந்த மசாவு? மசாவு எங்க இருக்க? மசாவுக்கு இருட்டுனாவே பயமே. அவன் இப்ப எங்க போய் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கானோ தெரியல. டே மசாவு, எந்த கல்லுக்கு பின்னாடி நான் மறைஞ்சிருக்க? உன்னை கூட்டிட்டு போக நான் வந்துட்டேன், வா போலாம். மசாவு, டே மொட்டம் பண்ட, ஒழுங்கா வாடா போலாம். எனக்கு பயமா இருக்குடா இந்த இடத்த பார்த்தா. சீக்கிரம் வாடா, கிளம்பலாம். எந்த கல்லு பின்னாடி சுச்சா விட்டுக்கிட்டு இருக்கானோ தெரியல. இங்கேயும் காணாம் வேற எங்க போயிருப்பான்? ஒருவேளை மொட்டை மொண்ட மசாவு இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போயிருப்பானோ? மேலே போய் ஃப்ரீயா சுச்சா விட்டுட்டு வரலான்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்பான். டே மசாபு, எங்கடா இருக்கா? நான் உன்னை தேடி எவ்வளோ தூரண்டா வரது? காலெல்லாம் வலிக்குதுடா. நீ இப்போ வரல, உன்னை விட்டுட்டு போயிரு வேண்டிய. அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். பூ, இங்கே ஒரு சின்ன வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே தான் மசாவு இருப்பான்னு நினைக்கிறேன். சுச்சா போனவே உள்ளே செட்டில் ஆயிட்டானா? டே மொட்டை மண்டா, வெளியோடா. டே தம்பி, டே மொட்டை மண்டா, என்னடா மிமிக்ரிலாம் உருப்படியான இந்த மசாவும் பூச்சானும் தொடனடிங்க. சின்ன பூச்சை பார்த்தாவே பயந்துட்டு ஓடிடுவானுங்க. அவனுங்க எங்கே போய் மறைஞ்சிருக்கானுங்க? பூச்சானுங்க எதுவும் பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கானா? டே பூ, எங்கடா போன? டே மசாவு, சுச்சா போறேன்னு வந்தியடா. எந்த கல் பின்னாடிடா உட்காந்துருக்க? போனது போதுண்டா, வாட போகலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, காணாமே. ஒருவேளை மேலே இருப்பானுங்களோ? மேலே போய் பார்ப்போம் நம்மளும். இந்த இருட்டுக்குள்ள எங்கே போயிருப்பானுங்க? கண்டுபிடிச்சிட்டேன், இந்த புதருக்குள்ளே தான் உட்காந்துருப்பானுங்க. டே பூச்சன், மசாவு ரெண்டு பேரும் புதருக்குள்ளே என்னடா பண்ணுறீங்க? ஒழுங்காக வெளியே வந்துருங்க. எங்கேயும் இல்லையாட்டுக்கு வேற எங்கே போயிருப்பானுங்க? அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது, அங்கே தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். காலெல்லாம் வலிக்குதுரா, அவனுங்களை கண்டுபிடிச்சி இல்லையாடா. டே கசமா, அங்கே தூரத்தில் ஒரு வீட்டில் போடுற லைட் எரியுது, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு பூச்சானும் மசாவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். இது பார்த்தா டாய்லெட்டு மாதிரி இருக்கு. டாய்லெட்டே தான், அப்போ மசாவு இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பயே வந்தவன் உள்ளே உட்காந்துட்டானா? டே மசாவு, உள்ள இருந்தியா? உள்ள இருந்தினா வெளியே வடறே. என்ன, இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, லைட் அடிச்சுக்க வேண்டிதான். டே மசா, உள்ள இருந்தினா சிக்னல் குடுறா. எதுவுமே கொடுக்கலனா எப்படிறா எங்களுக்கு தெரியும் நீ உள்ள இருக்கே இல்லையானு? டேய் நீ ஏன்டா அப்படி திருத்திருன்னு முழிக்கிற? பக்கத்துல என்னடா பேக் பேக் பேக்னு கோழி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் கசாமா, கோழியா எதுவும் மாறிட்டியா? ஏன் இப்படி நிக்கிறான்? என்ன பக்கத்துல இருக்கு? பக்கத்துல பக்கத்துல உங்க ரெண்டு பேர்த்துக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங். போலாமா? டேய் கசாமா, இதுக்கு மேல நிக்காத, நிக்காம ஓடே. எங்க தப்பிக்க பாக்குறீங்க? கட்டையிலேயே போடுறா உங்க மண்டையில ரெண்டு பேர்த்துக்கும். எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரே வார்த்தை சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்களோட இப்படி அடிச்சு அடிச்சு கொன்னு இப்படி தூக்கிட்டு போய் என் இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட போறேன். வாங்கடா போலாம். டேய் விடுறா என்ன, எங்களை எங்கட தூக்கிட்டு போறேன்? உங்களை மாமியா வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். 10 hours later. என்ன சின்சான் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. லக்கி, உனக்கு தெரியுமா அவன் எங்க இருக்கான்னு? பாஸ், எனக்கு தெரியாது பாஸ். சின்சான் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில போனான், இன்னும் திரும்பி வரலையே. சரி, அவன் வச்சிருக்க போன்ல இருக்க ஜிபிஎஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அவன் எங்க இருக்கான்னு. சின்சான் போன் சிக்னல் எங்க கிடைக்குதோ அங்கதான் அவன் இருப்பான். சின்சான் போன் சிக்னலே காட்ட மாட்டேங்குதே. கிடைச்சிருச்சு, சின்சான் இருக்க லொகேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல தான் சின்சான் இருக்கான். அவனோட போன்
சிக்னல் அங்கே தான் கிடைக்குது. அப்போ அவனை போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதான். ஹே லக்கி, நம்ம சின்சான் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு, என் பின்னாடியே வா, நம்ம போய் சின்சானை கூட்டிகிட்டு வரலாம் நம்ம வீட்டுக்கு. பொறுமையாக போங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன். நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். லக்கி சீக்கிரம் வந்து காரில் இரு, காரில் உட்காந்துருவீல்ல நீயே. நீங்கள் டிரைவர் சீட்டில் தள்ளி உட்காருங்க, இப்போ பாருங்கள் எப்படி உட்கார போகிறேன், ஜம்ப் பண்ணி ஜம்முன்னு உட்காந்தோம்ல. கிளம்பலாம் பாஸ். லக்கி சீட் பெல்ட் போட்டுக்க, இப்போ நம்ம பறக்க போகிறோம். பாஸ் பாஸ் லவ்லி பாஸ், கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த கடல் ஓரத்தில் தான் ஜிபிஎஸ்ல காமிச்சிச்சு சின்சான் இருக்க மாதிரி, ஆனால் இங்கே சின்சான் இருக்க மாதிரி தெரியலையே. சின்சான் வந்த வண்டி தானே அது, அவன் வந்த மாட்டு வண்டி தான். அப்போ சின்சானும் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சின்சானை கூட்டிகிட்டு போக வேண்டியதான். சின்சான் இங்கே சின்சானை காணா, மாட்டு வண்டி மட்டும் தான் நிற்கிது. இந்த இடத்துல தான் மேப்பில் காட்டுச்சு, இதுக்கு மேலே எப்படி நம்ம சின்சானை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், என்னோட மோப்பம் பிடிக்கிற சத்தியம் வச்சு நான் சின்சானை கண்டுபிடிக்கிறேன். சின்சான் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பான், ஏன்னா மாட்டு வண்டி நிற்கிது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா ஒரு சின்ன பையன் கிடைக்கல, நாலு சின்ன பசங்க கிடைச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லார்த்தையும் சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு தான் நான் சாப்பிடுவேன். இவனுங்களை யாரு நினைச்சாலும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாதுடா. பாஸ் சின்சானோட வாசத்தை பற்றி நான் கண்டுபிடிக்கிறேன் பாஸ். பாஸ் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் சின்சான் இருந்த மாதிரி வாசம் அடிச்சிருக்கு, இந்த இடத்துல தான் சின்சான் விளையாண்டுருக்கான், சின்சான் இந்த இடத்துல தான் பாஸ் இருந்திருக்கான், சின்சானோட வாசம் இந்த இடத்துல அடிக்குது. என்ன சொல்கிற லக்கி, இந்த இடத்துல சின்சானே இல்லையா, சின்சான் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லையே. லவ்லி பாஸ் சின்சான் இந்த இடத்துல விளையாண்டுட்டு இப்படி தான் நடந்து போயிருக்கான், அவன் பாஸ் எனக்கு நல்லா அடிக்குது, இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான், அவனை கண்டுபிடிக்கலாம், வாங்க என் பின்னாடியே வாங்க, இந்த கொகைக்குள்ள தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் பாஸ். ஹே லக்கி என்ன சொல்கிற, இதுக்குள்ளே இருக்கானா, சரி நீ முன்னாடி போ, உன்னை ஃபாலோ பண்ணி நானும் பின்னாடியே வரேன். இது என்ன கொகை, கொகை போய்கிட்டே இருக்குது பெருசா, எங்க போய் இது முடிய போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பா சின்சான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது லக்கி. நீ தான் சின்சான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அப்பதான் சின்சானை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு போக முடியும். இந்த அண்டர் கிரவுண்ட் கொகை இதோட முடியுது, அப்ப கண்டிப்பா சின்சான் இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சின்சான் உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன், சின்சான் எங்க இருக்க, இங்கே இந்த கொகை இதோட முடிஞ்சிச்சின்னு பார்த்தா இன்னும் போய்கிட்டே இருக்குது. இங்கே ரெண்டு பாதை இருக்கே, இப்போ எதில் போகிறது நம்ம, ஒருவேளை இதாக இருக்குமோ, உள்ள டயரு குப்பை நிறைய கிடக்குது, அந்த சைடு கிடையாது. ஆ லக்கி இந்த சைடு போகுது, அப்போ இந்த கேப்புன்னு தான் நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி ஏறிடுவோம். லக்கி ஏன் நின்ட்ட, கிளம்பு, சின்சானை கண்டுபிடிப்போம். பாஸ் என்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு வந்ததில் இது வரைக்கும் தான் பாஸ் வர முடியுது, இந்த இடத்துல தான் சின்சான் வாஸ் அடிக்குது, பக்கத்தில் தான் எங்கேயோ அவன் இருக்கான், ஆனால் எங்கேன்னு தெரியல எனக்கும். ஹே லக்கி இது வரைக்கும் நீ உதவி பண்ணதே போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஒரே குப்பையாக கிடக்குது, இங்கே பாலெல்லாம் இருக்குது, சின்சான் தான் பாலை வச்சு விளையாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை, இது என்ன, இது கீழே கிடக்குது சேரு, இந்த சேர் எப்படி இங்கே வந்திருக்கும், யாரோ சேர் போட்டு இந்த இடத்துல உட்காந்துருந்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இங்கே தான் பக்கத்தில் யாரோ இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிச்சா சின்சானை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே இந்த கொகையை விட்டு வெளியே வந்தாச்சு, இன்னும் ஒரே மரமாக இருக்குது, இது என்ன, இவங்கெல்லாம் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, சின்சானும் இங்கே தான் இருக்கும், சின்சான் இங்கே தான் இருக்கேன், நீ என்ன சின்சான், சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ணாடி பெட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஏந்திரிங்கடா வெளியே வாங்க. ஓ அங்குள் நீங்கள் வந்துட்டுங்களா, எங்களை காப்பாற்றுங்க, என்னால் வெளியே வர முடியல, இந்த கண்ணாடி பெட்டியை உடைக்கிறண்டா, உடைச்சதான் உங்களை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர முடியும். சின்சான் ஏந்திரி, சின்சான் சின்சான் மயக்கத்தில் இருக்க, அவனை எழுப்பிடணும். எஸ் சின்சான் எழுப்பியாச்சு, சின்சான் உன்னால் வெளியே வர முடியுதா, உன்னாலையும் வெளியே வர முடியலையா. யோ மாமா லவ்லி பாஸ், நீ வந்துட்டியா, என்ன காப்பாத்த, நீ வருவேன் எனக்கு தெரியும், என்ன எப்படியாவது காப்பாத்து, ஒரு கோமாளி என்ன இந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டான். உங்களை எல்லாம் காப்பாத்தணும்னா இந்த கண்ணாடி பெட்டியை உடைக்கணும், கண்ணாடியை உடைக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன், கீழே ஏதாவது கிடக்குதா, ஏதாவது இரும்பு மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். ஆ இங்க ஒரு இரும்பு இருக்கு, இதை வச்சு இந்த கண்ணாடியை உடைச்சி சின்சான் உன்னை வெளியே கொண்டு வரேன். என்ன இந்த இரும்பு வச்சு அடிச்சாலும் இந்த கண்ணாடி உடைய மாட்டேங்குது, இந்த கண்ணாடியில ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுவும் உடைய மாட்டேங்குதே, இந்த கண்ணாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை அடித்து உடைக்கவே முடியல நம்மளால். நீ என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடியை உடைக்க முடியாதுடா. எவன்டா அவன், எவனோ சிரிச்ச மாதிரி இருக்கு, யாரையுமே காணா. டேய் யாருக்கு அவன் மேலே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க அந்த குழந்தை பசங்க கிட்ட கேளு, சொல்லுவானுங்க, அவனுங்களை பிடிச்சி வச்சிருக்கிறது நான் தான்டா, நீயும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். பெனிவைஸ் நீயா, நீயே தான், உன்னை உயிரோட விட மாட்டேன்டா, போன டைம் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், இந்த டைம் உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்டா. என்ன லவ்லி பாஸ், என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்க போல, டெத் பார்க்ல பார்த்த ஞாபகம் இன்னும் உனக்கு தீரலையா? டெத் பார்க் கேம்ல வேணா நான் உங்ககிட்ட தோத்துருக்கலாம் பெனிவைஸ், இப்ப நான் உங்ககிட்ட கண்டிப்பா தோக்க மாட்டேன், உன் உயிரை நான் கண்டிப்பா எடுப்பேன். அப்படியா, தோ வரே, முடிஞ்ச புடிடா என்ன. பெனிவைஸ் எங்க ஓடுற, நீ எங்க ஒன்னாலும் நான் கண்டிப்பா உன்னை விட போறது இல்ல, உன்னால முடிஞ்ச
வந்துட்டா என்ன வந்து புடிடா பார்க்கலாம். நீ எவ்வளவு தூரம் ஒன்னால கண்டிப்பா உன்னை நான் புடிச்சிடுவேன். அது கண்டிப்பா உன்னால முடியாதுடா. இந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களையும் அழிக்க போறேன். பெனிவைஸ், அதுக்கு நான் உன்னை உயிரோட விட்டாதானே எங்க தப்பிச்சு போறேன்? நாளைக்கு காலையில கூட எல்லா சின்ன பசங்களையும் அழிக்கிறேன்டா. இன்னைக்கு இவனை உயிரோட விட்டோம்னா எல்லா சின்ன பசங்களையும் கொன்னு குமிச்சிருவான். இவனை விடக்கூடாது. இந்த கார் எடுத்துட்டு போய் அவனை பிடிக்கிறேன். பெனிவைஸ் வேற கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டான். இப்ப நம்ம டாப் கீரை போட்டு போனாதான் அவனை பிடிக்க முடியும். அவன் காரியே காணா. இதோ போது பாருங்க, பார்த்துட்டேன் அவன் காரை. இப்போ அவன் காரை போய் இடிச்சு அவன் காரை பிரேக் டவுன் பண்ணா மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும். அச்சா, அவன் காரை அடிக்கலாம்னு பார்த்தா என் காரை அடிக்குது. முடியாது, என்னை பிடிக்கவே முடியாது. முடிஞ்சா வந்து புடிடா பார்ப்போம். ஹே பெனிவைஸ், இதோ வந்துட்டே ராசா. இன்னைக்கு உன் காரை ரெண்டு பக்கமும் அடிச்சு அப்பளம் மாதிரி நொறுக்கி உன்னை பிடிக்கிறேன்டா. இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. இந்த வாங்கோ, இதுக்கு மேல உன்னால நவரவே முடியாது. ஆஹா, நம்மளை இடிச்சு தள்ளுறானே. வேணும் 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 வேணும். நான் தான் சொன்னேன்ல உன்னால முடியாது. கார் இருந்தா தானே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவேன். காரோட டயரை பஞ்சர் ஆக்கிடுறேன். இந்த வாங்கோ. எஸ், அவன் டயரை கண்ண வச்சு சுட்டு பஞ்சர் ஆக்கியாச்சு. இன்னும் கார் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போய்கிட்டு இருக்குது. போச்சுடா, பிரேக் பிடிக்கல. இதுதான் கரெக்டான நேரம். இங்கே நம்மளும் இறங்கிற வேண்டிதான். அப்படியே கார்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். போச்சே, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. பெனிவைஸ், இதுக்கப்புறம் உன்னால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்கிட்ட நல்லா மாட்டினா உன்னை சுட்டு தள்ளுறா. போச்சு, சுட ஆரம்பிச்சிட்டானே. இதுக்கப்புறம் மறைஞ்சிக்க வேண்டிதான். இந்த கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடி தான் அவனும் இருக்கானா. கரெக்டாக அவனை சுட்டு தள்ளுறேன். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சிரா. இந்த வாங்கோ. என்ன, அவனை சுட்டால அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது? ஓ, அவன் உடம்புல அடிச்சா அவனுக்கு ஒன்றும் ஆகாது போல. கரெக்டாக அவன் மண்டையிலேயே அடிக்கணும். இந்த வாங்கோ. எஸ், அவனை சுட்டாச்சு. அவன் கதையை முடிச்சிட்டேன். முடிச்சாச்சா? இன்னும் உயிரோட இருக்கானா? அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. பெனிவைஸோட கண்ணை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு. இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. உயிரோட இருந்தா நேற்றுக்கு எழுந்திரிச்சு அடிச்சிருப்பான். ஓகே, நம்ம கிளம்புவோம். இப்போ சின்ச்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றணும். அதுக்கு இந்த கண்ணாடியை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதை யூஸ் பண்ண வேண்டியது. அந்த கண்ணாடியை கையால் உடைக்க முடியாது. அதனால இதை ஹீட் பண்ணி அப்படியே பாக்ஸாக உடைச்சிட வேண்டியதான். இப்போ கண்டிப்பாக உடையும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவோம். எஸ் சின்ச்சான், கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன். சின்ச்சான், கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஓகே, இதையும் உடச்சிருவான். அந்த ஜோக்கரை மட்டும் உயிரோடு விட்டுருந்தோம்னா இந்த ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களும் இதே மாதிரி தான் போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணியிருப்பான். ஐயா, இதையும் உடச்சாச்சு. பசங்களா, அந்த கண்ணாடி விட்டு வெளியே வாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். யோ மாமா, ரொம்ப தேங்க்ஸ்யா. நீ எங்களை காப்பாற்றுவேன் எங்களுக்கு தெரியும். போ லவ்லி பாஸ் அங்கிள், எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கேருந்து கிளம்பலாமா? பயமாக இருக்குது. யாரும் பயப்படாதீங்க பசங்களா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம். எதில் கிளம்புறது? ஆ, கொண்டு வந்த மாட்டு வண்டியே இருக்குல்ல. சீக்கிரம் வந்து எல்லோரும் மாட்டு வண்டியில் இருங்க. இன்றைக்கி நான் மாட்டு வண்டி ஓட்ட போகிறேன். எப்படியோ சின்ச்சானும் சின்ச்சானோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்களா, நிறைய பேர் லைக் கொடுக்கல. லைக் கொடுத்துக்கோங்க. லைக் கொடுக்காதவங்க, அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஜிடிஏ மட்டும் இல்லை, ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ் விட்டு ஏகப்பட்டது நம்ம சேனலில் வரும். எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் அரக்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.